வணக்கம். ரெண்டு மூணு நாளாக சரியான வீடியோஸ் போட முடியல, சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் எடுத்து பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு கடுமையான த்ரோட் இன்ஃபெக்ஷன். இப்போவும் பரவாயில்ல, ஆனால் முழுமையாக குணமாகலை. ஸோ என்னோடய வாய்ஸ் உங்களை குடும்பப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து டிஷர்ட்டு, நம்ம மென்ஸ் டிஷர்ட்டு. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லேடிஸ் கார்மெண்ட்டாக போடுறீங்களே, மென்ஸ் கார்மெண்ட்ஸ் எதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா போடுறேன். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிண்டடு டிஷர்ட், 100% காட்டன். இது பயோவாஷ்டு. பயோவாஷ்டு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இது இந்த பயோவாஷ் பண்ணதுனால அந்த டிஷர்ட்டோட லுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ரெண்டாவது இந்த யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக இந்த இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து இதில் 10 கலர் இருக்குது, வேறு வேறு கலர்ஸ் இப்போ காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சைஸ் சொல்லியிருந்தேன், MLXL மூணு சைஸ் இருக்குது, மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், வேறு எந்த சைஸும் கிடையாது. எல்லாமே வந்து வேறு வேறு பிரிண்ட், ஒரே மாதிரி பிரிண்ட் கிடையாது, 10 கலரு வேறு வேறு பிரிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த பயோவாஷ்டு மென்ஸ் டிஷர்ட் வந்து எல்லாமே வந்து ஹோல்சேலாக பேக்கிங்கில் தான் வரும். ஒரு பேக் எடுத்தீங்க அப்படின்னா எம்மில் 10 பீஸ், எல்லில் 10 பீஸ், எக்ஸ்எல்ல 10 பீஸ், இதுதான் வந்து ஒரு பேக். மொத்தம் 30 பீஸ் அந்த பேக்கில் இருக்கும். இப்போ நம்ம கலர்ஸ், இதுதான் வந்து கலர்ஸ், மொத்தம் 10 கலர் உண்டு. இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா 9 கலர் தான் இருக்கும், 10th கலர் வந்து இல்லை. அவங்க கரெக்டாக 10 கலரை வச்சு ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கலர் விட்டுட்டாங்க. கலர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க, இது அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து பிளைன் டிஷர்ட்டு, ஆனால் இது வீனக், இது வந்து நீங்கள் இந்த பீஸ் உங்களுக்கு வராது, ஆனால் கலர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த 10 கலர், இந்த கலர் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிளைனோ வீனக்கோ இருக்காது, பிரிண்டடு, இந்த மாதிரி பிரிண்டட் இருக்கும், ரவுண்ட் நெக் டிஷர்ட் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோவாஷ்டு ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு MLXL. நீங்கள் 30 பீஸ் வாங்கணும் குறைஞ்சபட்சம், ஒரு சைஸுக்கு 10 பீஸ் இருக்கும், ஒரு சைஸுக்கு 10 கலர் இருக்கும். ஸோ வேறு வேறு கலரில் வேறு வேறு பிரிண்ட்டில் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கும், மொத்தம் 30 பீஸ் வரும். அதனோட கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது, ஒரு டிஷர்ட்டோட விலை 130 ரூபா. நீங்கள் குறைந்தபட்சம் 30 டிஷர்ட்ஸ் வாங்கணும், அப்போ உங்களோட அடக்கம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 3900 ரூபா ஆகும். குரியர் சார்ஜஸ் வந்து 200 ரூபா ஆகும். டோட்டலாக 4100 நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டுக்கு வெளியே அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் குரியருக்காக. ஸோ உங்களோட மொத்த செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4100 தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்கு வெளியில் 4200. இந்த 130 ரூபா டிஷர்ட்டை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம் அப்படிங்கிற கேள்வி, எங்கே விற்கலாம், இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம குறிப்பாக கல்லூரி மற்றும் ஸ்கூல் பக்கத்தில் ஏதாவது கடைகள் இருந்தது அப்படின்னா அந்த கடைகளில் வந்து நீங்கள் இதை அழகாக விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சொந்த கடையோ, இல்லை தெரிஞ்சவங்க கடையோ, இல்லை யாருமே தெரியலை ஒருத்தர் கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் தரேன், நீங்கள் சேல் ஆனவுடனே பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு வந்து அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், அப்படி வரும்போது இதனோட விற்பனையும் அதிகம். அப்படி நீங்கள் விற்கும்போது அவருக்கு ஒரு கமிஷன் கொடுத்துடலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை பெண்கள் வீட்டில் இருந்தே வந்து விற்பனை பண்ணுறவங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க சேலை விற்பனை பண்ணுவாங்க, லேடிஸ் கார்மெண்ட் விற்பனை பண்ணுவாங்க, அப்போ வந்து இதையும் சேர்த்து வைக்கலாம். அவங்க பெண்கள் வந்து தங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வரும்போது வீட்டில் உள்ளவங்க பசங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸில் ஸ்டோர் இருந்தது அப்படின்னா அதன் மூலமா நீங்கள் இதை விற்பனை பண்ணுறதுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டிஷர்ட்டு விற்பனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க, குறிப்பாக சண்டேஸில் வந்து பசங்க எல்லாமே வந்து கிரிக்கெட் விளையாட போவாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து அதிகம் விற்பனை ஆகுது வாய்ப்பு இருக்குது. பிளைன் டிஷர்ட்ஸ் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க, இந்த கம்பெனிலே வந்து பிளைன் டிஷர்ட்ஸ் போடுதாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன், அது வந்து அதிகம் விற்பனை இல்லை. இப்போ பிரிண்டட் டிஷர்ட்ஸ் வந்து அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி விற்பனை ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த டிஷர்ட்டோட தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எந்த ஒரு கலர் ப்ளீடிங்கோ எதுவுமே கிடையாது, சுருக்கம் கிடையாது. ஏற்கனவே இவங்க வந்து பயோ வாஷ் பண்ணிடுறதுனால மேக்ஸிமம் எவ்வளவு சுருங்குமோ அவ்வளோ சுருங்கி தான் இது வரும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது சுருங்காது. நிறைய பேர் வந்து டிஷர்ட் வாங்கும்போது யோசனை பண்ணுவாங்க காட்டன்னா சுருங்கும் அப்படின்ட்டு. இவங்க வந்து பயோவாஷ் டெக்னாலஜியில் வந்து முதல்ல துணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறாங்க,
பயோவாஷ்ங்கிறது நிறைய டெக்ஸ்டைல் படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த துணி வந்து மெருகேறிடும், பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும், அதே நேரத்தில் ஷ்ரிங்கேஜ் வந்து ஒரு சின்ன 1% கூட ஆகாது. ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க வந்து வாஷ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஷர்ட்டை வந்து எப்படி ஃபிட்டாக இருக்குதோ அப்படியே இருக்கும் ஷர்ட்டை மாதிரி. அதுக்கு மேலே வந்து 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் கூட சுருங்காது. அதனால் இந்த பயோவாஷ்டு டிஷர்ட் வந்து உங்களுக்கு சுருங்காது, உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு சின்ன பாயிண்ட் கூட சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து டிஷர்ட் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெச்சபிள், இந்த விளையாடுறதுக்கு போட்டுக்கலாம், வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கும்போது சண்டேஸில் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து பெரும்பாலும் சண்டேஸில் வந்து டிஷர்ட் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ டிஷர்ட் விற்பனை அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது. சரி, எவ்வளவுக்கு விற்கலாம் அது வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா அதில் தான் உங்களோட லாபம் இருக்குது. நீங்கள் என்கிட்டே 130 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 130 ரூபாய்க்கு இந்த டிஷர்ட் வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. இந்த 130 ரூபாய்க்கு இந்த பயோவாஷ் டிஷர்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் இதனோட சிறப்புகளை எடுத்து சொல்லணும். மிச்ச டிஷர்ட் மாதிரி இதுவும் வந்து சாதாரண டிஷர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இந்த பயோவாஷ் டிஷர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதில் உள்ள அருமைகள் என்ன அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இதை 200 ரூபாய்க்கு வரைக்கும் சாதாரணமாக விற்கலாம். ஒரு டிஷர்ட்டு 200 ரூபாய்க்கு வந்து சாதாரணமாக விற்கலாம். நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும், சென்னை போன்ற நகரங்களில் இருந்தீங்க அப்படின்னா 250 ரூபா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக விற்கலாம். ஸோ இந்த டிஷர்ட் வந்து அதனோட தரமும் அதனோட நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால அந்த தரமே வந்து மீண்டும் உங்கள்கிட்ட அந்த டிஷர்ட் வாங்குகிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கேரண்டியாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த டிஷர்ட் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த டிஷர்ட்ஸ் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MLXL, எம்முக்கு 10 கலர், எல்லில் 10 கலர், எக்ஸ்எல்லில் 10 கலர். அதே மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி 30 பீஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கப்படும். ஒவ்வொரு சைஸுக்கும் 10 கலர், அதாவது வேறு வேறு கலர்ஸ், வேறு வேறு பிரிண்ட். அதே மாதிரி எல்லுக்கு, அதே மாதிரி எக்ஸ்எலுக்கு. ஸோ ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பிரிண்ட்டில் எம் ஒரு பீஸ் இருக்கும், எல் ஒரு பீஸ் இருக்கும், எக்ஸ்எல் ஒரு பீஸ் இருக்கும். அந்த மாதிரி ரேஷியோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைஸுக்கு 10 கலர் இருக்கும், 10 வேறு வேறு பிரிண்ட் இருக்கும். எல்லாமே ரவுண்ட் நெக் டிஷர்ட், பயோவாஷ்டு, 100% காட்டன். மேற்கொண்டு தேவையான முழு விவரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக வேறு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.